ஹலோ எவ்ரிவான், எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நம்ம என்ன பார்த்துட்ருக்கோம்னா, பி பிளாக் எலிமெண்ட் நம்ம பார்த்துட்ருக்கோம், கரெக்டாக? ஸோ அதில் ஹாலோஜன் குரூப் வந்து நம்ம ஸ்டடி பண்ணிகிட்ருக்கோம். அதில் வந்து லாஸ்ட் கிளாஸில் நம்ம கெமிக்கல் ப்ராப்பர்ட்டி ஸ்டார்ட் பண்ணோம். ஓகே, இன்றைக்கி வந்து நம்ம வந்து அனலோகஸ் பிஹேவியர் பார்ப்போம். ஓகே, அனலோகஸ் பிஹேவியர், அப்புறம் இன்றைக்கி மேக்ஸிமம் கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸை முடிக்க பார்ப்போம், சரியா? பிஃபோர் தட், லாஸ்ட் கிளாஸ் என்னென்ன பார்த்தோன்னா, ஒரு சின்னதாக ஒரு ரிவிஷன் பார்த்துடலாம். ஓகே, லாஸ்ட் கிளாஸ் வந்து கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் ஹாலோஜன் பார்த்தோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், ஹாலோஜன் வந்து குரூப் 17. ஓகே, குரூப் 17 எலிமெண்ட்டை ஹாலோஜன் சொல்லுவோம். என்னென்ன எலிமெண்ட்லாம் இருக்குது? ஃப்ளோரின், குளோரின், ப்ரோமின், அயோடின், தென் அஸ்டாட்டின், கரெக்டாக? ஸோ இதெல்லாம் வந்து ஹாலோஜன்ஸ், ஃப்ளோரின், குளோரின், ப்ரோமின் அண்ட் அயோடின் அண்ட் ஃபைனலாக அஸ்டாட்டின், சரி? இதெல்லாம் வந்து ஹாலோஜன். இதை பற்றி பார்த்துருக்கணும். ஸ்பெஷலாக லாஸ்ட் கிளாஸில் நம்ம வந்து ஆக்சிடேஷன் ஸ்டேட்டை பற்றி பேசணும். நம்ம ரைட், ஆக்சிடேஷன் ஸ்டேட்னா என்னென்னு பார்த்தோம், கரெக்டாக? சார்ஜ் ப்ரெசன்ட் இன் அண்ட் ஆட்டம் தான் ஜென்ரலாக ஆக்சிடேஷன் ஸ்டேட்டுன்னு சொல்லுவோம். ஓகே, ஹாலோஜனுக்கு எத்தனை எலக்ட்ரான் தேவைப்படும்? இட் ஜஸ்ட் ரெக்வயர் ஒன் எலக்ட்ரான் டு ஃபில் தர் ஆர்பிட், கரெக்டாக? ஸோ அதோட ஆக்சிடேஷன் ஸ்டேட் என்ன நல்லா இருக்கும்னு பார்த்தோம், சரியா? வேரியஸ் எலிமெண்ட்டுக்கு, ஃப்ளோரின்க்கு என்ன பாசிபிள், குளோரின்க்கு என்ன பாசிபிள், ஓகே, அயோடின்க்கு என்ன பாசிபிள், ஸோ இந்த மாதிரி தனித்தனியான எல்லா எலிமெண்ட்டுக்கு என்னென்ன ஆக்சிடேஷன் ஸ்டேட்லாம் பாசிபிளுங்கிறதுலாம் நம்ம பார்த்தோம். அதோட ரியாக்டிவிட்டி வித் ஆக்சிஜன், ஓகே, ஆக்சிஜன் கூட அது வந்து எப்படி ரியாக்ட் ஆகி என்ன ஃபார்ம் பண்ணும், ஓகே, ஸோ இதெல்லாம் பார்த்தோம். அதுவும் இல்லாமல் இது ஒரு ஸ்ட்ராங் ஆக்சிடைசிங் ஏஜென்ட்டாக இருக்கும் இந்த ஹாலோஜன் குரூப்பில் இருக்கிறதெல்லாம். ஏன்? பிகாஸ் ஆஃப் ஹை எலக்ட்ரோ நெகட்டிவிட்டி. எலக்ட்ரோ நெகட்டிவிட்டி எதனால் ஹை இருக்குன்னா, டியூ டு த எலக்ட்ரான் கெயின். ஒரே ஒரு எலக்ட்ரான் கிடச்சாலே அது வந்து என்ன ஆகிடுது, ஸ்டேபிள் ஆகிடணும். ஓகே, ஸோ தீஸ் திங்ஸ் அண்ட் ஆல் வி சா ப்ரீவியஸ்லி. ஓகே, இப்போ நம்ம வந்து அனமோலஸ் பிஹேவியர் ஆஃப் ஐ டோன்ட் நோ வாட் ஹேப்பன் அனமோலஸ் பிஹேவியர் ஆஃப் ஹாலோஜன் ஃபேமிலி பார்ப்போம். இதுக்கு மேலே நான் அது கூட சண்டைப்பட விரும்பல. ஓகே, ஸோ லெட்ஸ் ஜஸ்ட் ஸ்டார்ட் இட். ஸோ குரூப் 17 எலிமெண்ட் உங்களுக்கு எல்லாருக்கும் மகப்பாக இருக்கும்னு நினைக்கிறேன். 16 நல்லா தெரிஞ்சிருக்கணும், 17 நல்லா தெரிஞ்சிருக்கணும். ஓகே, ஸோ இதே மாதிரி ட்ரிக் இல்லாமல் ஃப்ளோவில் படிச்சிங்கன்னா ஈஸியாக இருக்கும். ஓகே, குரூப் 17 ஃப்ளோரின், குளோரின், ப்ரோமின் அண்ட் அயோடின் இருக்கும். இது உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம், சரியா? அனலோமஸ் பிஹேவியர்னால் என்னென்னு சொன்னேன் ஆல்ரெடி. நம்ம வந்து 16 குரூப் பார்க்கும்போதே நான் சொன்னேன் அனலோமஸ் பிஹேவியர் எதை பற்றி படிப்போம் அப்படிங்கிறது. ஓகே, எப்போவுமே குரூப்போட ஸ்டார்டிங்கில் இருக்க எலிமெண்ட், ஓகே, குரூப்போட ஸ்டார்டிங்கில் இருக்க எலிமெண்ட் வந்து எப்போவுமே மற்ற எலிமெண்ட்டை கம்பேர் பண்ணும்போது தே வில் ஷோ டிஃப்ரெண்ட் ப்ராப்பர்ட்டி. ஓகே, ஸோ இந்த ஃபர்ஸ்ட் எலிமெண்ட்டு தான் வந்து அனலோமஸ் பிஹேவியர் காமிக்கும். ஓகே, இதுதான் மற்ற எலிமெண்ட்டுக்கு கம்பேர் பண்ணுவோம், இதெல்லாம் வந்து வேறு மாதிரி பிஹேவ் பண்ணும். ஓகே, அந்த விதத்தில் பார்த்தா நம்ம குரூப் 17 என்ன இருக்குது, ஃப்ளோரின், குளோரின், ப்ரோமின் அண்ட் அயோடின் இருக்குது, கரெக்டாக? ஸோ இதில் நமக்கு ஃப்ளோரின் தான் வந்து அனலோமஸ் பிஹேவியர் காமிக்க போகுது, பிகாஸ் அதுதான் வந்து ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் ஆஃப் அவர் குரூப், கரெக்டாக? ஸோ அது எப்படி அனலோகஸ் பிஹேவியர் காமிக்கும்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், ஆல்ரெடி நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன், ஃப்ளோரின் எப்படி இருக்க போகுது, தே ஆர் கோயிங் டு பி ஹைலி எலக்ட்ரோ நெகட்டிவ் எலிமெண்ட். ஓகே, இன்ஃபேக்ட் பீரியாடிக் டேபிளே மோஸ்ட் எலக்ட்ரோ நெகட்டிவ் எலிமெண்ட் எதுன்னு பார்த்தோம்னா ஆன்சர் வில் பி ஃப்ளோரின். ஓகே, வை? பிகாஸ் வை? பிகாஸ் தி ஒன்லி ரெக்வயர்ட் ஒன் எலக்ட்ரான். ஆப்வியஸ்லி மீதி இருக்க எலிமெண்ட்டுக்கும் ஒரே ஒரு எலக்ட்ரான் தான், இந்த குரூப்பில் இருக்க எல்லா எலிமெண்ட்டுக்குமே ஒரு எலக்ட்ரான் இருந்தால் ஆக்டேட் ஃபில் ஆகிடுது, கரெக்டாக? பட் இருந்தாலும் அது எதுக்கு ஹைலி எலக்ட்ரோ நெகட்டிவ்னா, தே ஹாவ் த ஸ்மாலஸ்ட் சைஸ், ரெண்டே ரெண்டு ஷெல் தான் இருக்குது. நியூக்ளியஸ் எங்கே இருக்குனாக்கா ரெண்டே ரெண்டு ஷெல் தான், தேர் ஆர் நோ அதர் எம்டி ஷெல் ஆர் ஃபில்ட் அப் ஷெல். ஓகே, ரெண்டே ரெண்டு ஷெல் தான் இருக்குது, அது கூட ரொம்ப க்ளோஸ் டு நியூக்ளியராக இருக்குது. நியூக்ளியர் சார்ஜ் வந்து ரொம்ப அதிகமாக இதுக்கு வந்து கிடைக்கும். ஓகே, அதனால் தே ஆர் ஹைலி பவர்ஃபுல், ஓகே, இன் புல்லிங் த எலக்ட்ரான்ஸ் ஆஃப் த ஷெல், சரி? அதனால தான் வந்து இது வந்து ஹைலி எலக்ட்ரோ நெகட்டிவ் எலிமெண்ட்னு பேசும். ஓகே, அது மட்டும் இல்லை, ஓகே, அது மட்டும் இல்லை, அயனைசேஷன் என்ன என்டால்பி, ஓகே, எலக்ட்ரோ நெகட்டிவிட்டி, எலக்ட்ரோட் பொட்டென்ஷியல் ஆர் ஹையர். ஓகே, எலக்ட்ரோ நெகட்டிவிட்டி கூடிய இந்த மூணு விஷயமும் ஆட் பண்ணிக்கோங்க, அயனைசேஷன் எனர்ஜி, அப்புறம் நம்ம எலக்ட்ரோ நெகட்டிவிட்டி அண்ட் எலக்ட்ரோட் பொட்டென்ஷியல். மேபி இந்த எலக்ட்ரோ பொட்டென்ஷியல் உங்களுக்கு ஒரு புது வார்த்தையாக இருக்கலாம். ஸோ எலக்ட்ரோ பொட்டென்ஷியல் பார்க்குறதுனா அயனைசேஷன் எனர்ஜின்னு என்ன, ஐ திங்க் உங்களுக்கு இப்போ இந்த டேர்ம்ஸ்லாம் உங்களுக்கு ரொம்ப கிளியராக இருக்கும்னு நினைக்கிறேன், பிகாஸ் ஒரு 50 வாட்டியாச்சும் சொல்லியிருப்பேன் இது வரைக்கும் நான். ஓகே, அயனைசேஷன் எனர்ஜினா ஒன்றும் இல்லை, எவ்வளோ எனர்ஜி, ஓகே, எவ்வளோ எனர்ஜி உங்களால் வந்து ஒரு எலக்ட்ரானை ரிமூவ் பண்ணுறதுக்கு கொடுக்க முடியுதோ அதுதான் வந்து அயனைசேஷன் எனர்ஜி.
ஓகே யூ வாண்ட் டு ரிமூவ் அ எலக்ட்ரான் ஃப்ரம் திஸ் ஷெல் ஓகே இதை ரிமூவ் பண்ணுறதுக்கு நான் எவ்வளோ எனர்ஜி கொடுக்க போகிறேனோ அந்த எனர்ஜியை தான் வி கால் இட் அஸ் அயனைசேஷன் எனர்ஜி ஓகே ஸோ அயனைசேஷன் எனர்ஜி இஸ் ஹையர் ஸோ ரிலேட் பண்ண முடியுதா உங்களை இப்போ வந்து ஐ திங்க் உங்களுக்கு ரிலேட் பண்ண முடியும் ஓகே எதுக்கு இந்த குரூப்பில் இருக்க எலிமெண்ட் எல்லாத்துக்கும் ஐ மீன் ஐம் சாரி ஃப்ளோரின்க்கு எதுக்கு அயனைசேஷன் எனர்ஜி இஸ் வெரி ஹை ஓகே பிகாஸ் நான் இப்போ தான் சொன்னேன் இது வந்து ரொம்ப ஸ்மால் சைஸில் இருக்கும் ஓகே அதோட இதோட ஷெல்ஸ் வந்து ரெண்டே ரெண்டு ஷெல் தான் அண்ட் ஹை எலக்ட்ரோ எப்படி சொல்ல ஹை எஃபெக்டிவ் நியூக்ளியர் சார்ஜ் ஓகே ரொம்ப ரொம்ப அதிகமான சார்ஜஸ் இருக்கும் நியூக்ளியர் ரொம்ப அதிகமான அட்ராக்ஷன் பவர் இருக்கும் எதுக்குன்னா எலக்ட்ரான்ஸை புல் பண்ணுறதுக்கான பவர் எலக்ட்ரான் புல்லிங் பவர் வந்து ரொம்ப 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 அதிகமாக இருக்கும் அதனால் இட் வில் பி வெரி டிஃபிகல்ட் ஃபார் அஸ் டு ரிமூவ் அன் எலக்ட்ரான் அவுட் ஆஃப் திஸ் ஃப்ளோரின் ஆட்டம் ஓகே ஃப்ளோரின் ஆட்டம்லேருந்து எலக்ட்ரான் ரிமூவ் பண்ணுறது நமக்கு ரொம்ப கஷ்டம் வி நீட் டு ப்ரொவைட் அ வெரி ஹை அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி ஓகே ஸோ தட்ஸ் அ ரீசன் இன்ட் அயனைசேஷன் எனர்ஜி இஸ் வெரி ஹை செகண்டு எலக்ட்ரோ நெகட்டிவிட்டி எலக்ட்ரோ நெகட்டிவிட்டினான்னா இப்போ இந்த இடத்துல ஒரு ஃப்ளோரின் ஆட்டம் இருக்குது ஓகே இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இடத்துல ஒரு ஆக்சிஜன் ஆட்டம் வைக்கிறேன் ஓகே இந்த ஃப்ளோரின் ஆட்டம் என்ன பண்ணுவோம் இந்த ஆக்சிஜன் இதோட ஆட்டம் இருக்கிறது பத்தாதுன்ட்டு இந்த ஆட்டமில் இருக்க எலக்ட்ரான் இருக்கிறது பத்தாதுன்ட்டு இட் வில் ட்ரை டு அட்ராக்ட் த எலக்ட்ரான் ஃப்ரம் த ஆக்சிஜன் ஆட்டம் ஆல்சோ வை பிகாஸ் இதோட நியூக்ளியர் சார்ஜ் வந்து ரொம்ப அதிகம் ஓகே ஸோ இதில் இருக்க எலக்ட்ரானை வந்து இதை இது இது சைட்டை வந்து புல் பண்ண ட்ரை பண்ணும் ஓகே தட் இஸ் கால்ட் அஸ் எலக்ட்ரான் நெகட்டிவிட்டி ஓகே ஆப்வியஸாக அதுவும் வந்து அதிகமாக இருக்கும் வை பிகாஸ் சைஸஸ் ரொம்ப கம்மி ஓகே ஆக்சிஜன் இவ்வளோ பெருசாக இருக்கணும் ஃப்ளோரின் இவ்வளோ பெருசாக தான் இருக்கும் ஓகே ஆக்சிஜனுக்கு இந்த எலக்ட்ரானை பிடிச்சி இழுக்கிறதுக்கு கிடைக்கிற பவரோட இந்த ஃப்ளோரின் வந்து இது கூட வந்து பாண்ட் ஆச்சுன்னா ரொம்ப ஈஸியாக வந்து புல் பண்ண ட்ரை பண்ணும் ஓகே தட் இஸ் வை எலக்ட்ரான் நெகட்டிவிட்டி இஸ் ஆல்சோ வெரி ஹை நவ் வாட் இஸ் திஸ் எலக்ட்ரோட் பொட்டென்ஷியல் ஓகே எலக்ட்ரோட் பொட்டென்ஷியல்னு ஒன்றும் இல்லைடா உங்களோட ஆக்சிடேஷன் பவர் தான் ஓகே எவ்வளோ அதிகமாக உங்களோட ஆக்சிடேஷன் இருக்கும் ஆக்சிடேஷன் ஸ்டேட் எவ்வளோக்கு எவ்வளோ அதிகமாக இருக்கோ ஓகே அவ்வளோக்கு அவ்வளோ அதிகமாக என்ன இருக்க போது உங்களோட ஆக்சிடைசிங் நேச்சர் இருக்க போகுது ஓகே ஸோ அதுதான் வந்து எலக்ட்ரோட் பொட்டென்ஷியல்னு போட போகிறாங்க சரியா மேபி ஒரு சில இடத்துல ஸ்ட்ராங் ஆக்சிடைசிங்கன்ற வேர்டுக்கு பதிலாக யூ வில் கெட் டு நோ எலக்ட்ரோட் பொட்டென்ஷியல் சரியா ஸோ எலக்ட்ரோட் பொட்டென்ஷியல் என்ன ஆக்சிடைசிங் நேச்சர் தான் எலக்ட்ரோட் பொட்டென்ஷியல்னு சொல்லுவோம் ஸோ நம்மளோட ஃப்ளோரின் ஆட்டம்க்கு எப்படி இருக்க போது நம்மளோட ஃப்ளோரின் ஆட்டம்க்கு எப்படி எஃப் இல்லை அது வெறும் எஃப் ஆட்டம்க்கு எப்படி இருக்க போது ஆக்சிடைசிங் நேச்சர் வில் பி வெரி ஹை நம்ம லாஸ்ட் வீடியோவில் பார்த்தோம் ஓகே ஃப்ளோரின் வந்து ஆக்சிஜனையே ஆக்சிடைஸ் பண்ணுறதுக்கான திறமை இருக்குது அதுக்கு ஓகே ஸோ சச் அ பவர்ஃபுல் ஆக்சிடைசிங் ஏஜென்ட் இஸ் அவர் ஃப்ளோரின் ஓகே ஸோ அதனால் அதுக்கு வந்து வெரி ஹை எலக்ட்ரோ பொட்டென்ஷியல் ஓகே இது வரைக்கும் புரிஞ்சா செகண்ட் பாயிண்ட் பார்ப்போம் அயோனிக் ஓகே அண்ட் கோவலன்ட் ரேடியஸ் மெல்டிங் பாயிண்ட் பாயிலிங் பாயிண்ட் எலக்ட்ரான் கெயின் என்தால்பி ஆர் மச் லோவர் சரியா இதுக்கு முன்னாடி நம்ம பாயிண்டோட கோரிலேஷன் தான் இது ஓகே என்ன சொல்கிறேன்னா என்னோடய அயனிக் அண்ட் கோவலன்ட் ரேடியஸ் இஸ் வெரி ஸ்மால் ஃபார் எஃப்இ ஐ மீன் எஃப் ஃப்ளோரின் ஆட்டம் ஓகே ஆப்வியஸ்லி இவ்வளோ நேரமாக கலக்கதே அதை பற்றி தான் படிச்சுட்ருக்கோம் ஓகே இதுக்கு ரெண்டே ரெண்டு ஷெல் தான் இருக்குது தெர் ஆர் நோ அதர் ஷெல் ப்ரெசன்ட் இன் இட் ஓகே அண்ட் இட் இஸ் ஹைலி எக்ஸப்ஷனலி ஸ்மாலர் இன் சைஸ் ஓகே ஸோ அதனால இதோட அயனிக் அண்ட் கோவலன்ட் ரேடியஸ் வந்து ரொம்ப கம்மி மெல்டிங் அண்ட் பாயிலிங் பாயிண்ட்டும் ஈக்குவலி கம்மி வை ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன் மெல்டிங் அண்ட் பாயிலிங் பாயிண்ட் வந்துச்சுனாக்கா சர்ஃபேஸை வச்சு நீங்கள் பாருங்கன்னு சொல்லியிருக்கேன் இது வந்து எஃப்இ ஐ மீன் ஓ நான் எதுக்கு எஃப்இ எஃப்இன்னு போடுறேன் ஸோ இது வந்து ஒரு ஃப்ளோரின் ஆட்டம் ஓகே ஃப்ளோரின் ஆட்டம் இட்ஸ் ஆல்ரெடி வெரி ஸ்மால் ஓகே இதால் மிஞ்சி போனால் எத்தனை ஆட்டம் இது கூட வந்து வச்சுக்க முடியும் இட் வில் பி வெரி லெஸ் சரியா பக்கத்துலேயே நான் ஒரு அயோடின் ஆட்டம் வச்சுக்கிட்டேன் இது எவ்வளோ பெருசாக இருக்குது பெரிய ஆட்டம் ஓகே இட் கேன் ஸ்டோர் நியர்லி 50 ஆர் ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் ஆட்டம்ஸ் அரவுண்ட் இட் பட் ஃப்ளோரினால் அப்படி வைக்க முடியும் பிகாஸ் அதோட சர்ஃபேஸ் ஏரியாவே கம்மி ஓகே சர்ஃபேஸ் ஏரியா கம்மி ஆகிடுச்சுனாக்கா உங்களோட வென்டர்வால் ஃபோர்ஸ் கம்மியாகுதான் எல்லா ஆட்டமும் சேர்ந்துருக்கு வென்டர்வால் ஃபோர்ஸ் கம்மியாகுதான் வென்டர்வால் ஃபோர்ஸ் கம்மியாச்சுனாக்கா ஆட்டோமேட்டிக்கலி அதை பிரேக் பண்ணுறதுக்கான எனர்ஜியும் கம்மியாக தான் இருக்கும் ஓகே அதனால தான் நம்ம மெல்டிங் பாயிண்ட் அண்ட் பாயிலிங் பாயிண்ட் ஆர் ரெடியூசிங் ஓகே ஐ ஹோப் ஸோ புரிஞ்சிருக்கோம்னு நினைக்கிறேன் இதெல்லாமே நம்ம சீரியஸாக பார்த்துட்டு வரோம் ஓகே நெக்ஸ்ட் எலக்ட்ரான் கெயின் என்தால்பி ஆர் மச் லோவர் ஏன் ஃப்ளோரின்க்கு எதுக்கு எலக்ட்ரான் கெயின் என்தால்பி இஸ் ஸ்மால் ஃபஸ்ட் எலக்ட்ரான் கெயின் என்தால்பின்னு தெரியுதா எலக்ட்ரான் கெயின் என்தால்பின்னா இப்போ இந்த ஃப்ளோரினுக்கு நான் ஒரு எலக்ட்ரானை வந்து கொடுக்கணும் ஓகே ஒரு எலக்ட்ரானை கொடுக்கறதுக்கு நான் எவ்வளோ எனர்ஜி நான் சப்ளை பண்ணுறனோ அதுதான் எலக்ட்ரான் கெயின் என்தால்பி இது வந்து ஒரு ப்ராஸ்பெக்டிவில் ஓகே இன்னொரு ப்ராஸ்பெக்டிவ்லேயும் பேசலாம் நான் இப்போ இந்த ஃப்ளோரினுக்கு ஒரு எலக்ட்ரான் கொடுத்தேன்னா
இட் வில் ரிலீஸ் சம் எனர்ஜி அமராய்ட் வரும் ஃப்ளோரின்க்கு ஒரு எலக்ட்ரான் கொடுத்தனா என்னாகும் இட் வில் ட்ரை டு எமிட் எனர்ஜி பிகாஸ் அது ஸ்டேபிள் ஸ்டேட்டுக்கு போகுதா ஸ்டேபிள் ஸ்டேட்டுக்கு போகிறப்ப என்ன சொன்னேன் எனர்ஜி ரிலீஸ் பண்ணுவோம்னு சொன்னேன் ஓகே ஸோ அந்த மாதிரி எவ்வளோ எனர்ஜி வந்து அது அந்த எலக்ட்ரானால் ரிலீஸ் பண்ணோம் அதுதான் வந்து எலக்ட்ரான் கெயின் எனர்ஜி சொல்லுவாங்க என்தால்பி சொல்லுவாங்க ஓகே ஃப்ளோரின்க்கு வந்து எலக்ட்ரான் கெயின் எனர்ஜி வந்து ரொம்ப என்தால்பி வந்து ரொம்ப ரொம்ப கம்மி வாய் பிகாஸ் நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் குளோரினே வந்து ரொம்ப சின்ன பையன் ஓகே அவனால் முடிஞ்சு போனால் எவ்வளோ எலக்ட்ரான் வச்சுக்க முடியும் ரொம்ப கம்மியான எலக்ட்ரான்ஸ் தான் அவனால் வச்சுக்க முடியும் அமராய்ட் வரும் ஓகே ஸோ அப்படி இருக்கும்போது நான் இவன் கிட்ட போயிட்டு நீ இந்த எலக்ட்ரானையும் வச்சுக்கூடாதுன்னு சொன்னால் இவன் வச்சுப்பானா ஹி ஒன்ட் அக்செப்ட் ரைட் பிகாஸ் கன்ஜஸ்டட் ஆகிடும் இடம் கன்ஜஸ்டட் ஆகிடுச்சுனாக்கா இட் வில் ஸ்டார்ட் ரிப்பலிங் இன்டர் அட்டாமிக் ரிப்பல்ஷன் நடக்க ஆரம்பிக்கும் எலக்ட்ரானுக்கு நடுவிலையுமே ரிப்பல்ஷன் நடக்கும் ஓகே ஸோ அதனால தான் எலக்ட்ரான் கெயின் அண்ட் தால்பி இஸ் ஆல்சோ மச் லோவர் ஃபார் ஃப்ளோரின் இது வரைக்கும் புரிஞ்சா கிளியராக இருக்கா அம் ஐ ரைட் ஏதாச்சும் டவுட் இருக்கா இஃப் ஸோ யூ கன் பி ஃபீல் ஃப்ரீ டு ஆஸ்க் இன் த கமெண்ட் பாக்ஸ் ஓகே டோன்ட் ஹெசிடேட் டு ஆஸ்க் எனி டவுட் ஓகே நவ் ஸோ இப்போ நான் சொன்ன பேசின விஷயத்தெல்லாம் நோட்ஸாக இங்கே போட்டிருக்கேன் ஃப்ளோரின்க்கு எக்ஸப்ஷனலி ஸ்மால் சைஸ் வெறும் ஸ்மால் சைஸ் கூட போட தேவையில்ல எக்ஸப்ஷனலி இருக்கிறதுலே கம்மியான ரொம்ப 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 கம்மியான ஸ்மாலஸ்ட் சைஸுன்னு சொல்லணும் ஓகே ஹை எலக்ட்ரோ நெகட்டிவிட்டி ஆல்ரெடி சொல்லிட்டேன் எலக்ட்ரோ நெகட்டிவிட்டினு அதோட டேர்ம் எல்லாம் உங்களுக்கு ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிருப்பீங்க ஐ திங்க் இந்த ரெண்டு பாயிண்ட் புரிஞ்சிருக்கும் லோ ஃப்ளோரின் ஃப்ளோரின் பாண்ட் டிசோசியேஷன் எனர்ஜி இதை பற்றி நம்ம லாஸ்ட் வீடியோலேயே பார்த்தோம் ஓகே இதை பற்றி நான் என்ன சொல்கிறேன் லோ ஃப்ளோரின் ஃப்ளோரின் பாண்ட் டிசோசியேஷன் எனர்ஜி சரியா சரி ஒரு ஃப்ளோரின் இந்த இடத்துல ஒரு ஃப்ளோரின் வச்சுருக்கேன் ஓகே இந்த ரெண்டு ஃப்ளோரினும் பாண்ட் ஆகிடுக்கு ஓகே நான் இதுக்கு எஃப்இ எஃப்இன்னு போடுறேன்னு ஐ சீரியஸ்லி டோன்ட் நோ ஃப்ளோரின் அண்ட் ஃப்ளோரின் இருக்குது ஓகே பாண்டு ஃபார்ம் ஆகிடுச்சு ரெண்டுத்துக்கும் ஓகே இந்த ஃப்ளோரின் பாண்டை பிரேக் பண்ணுறது ஈஸியாக கஷ்டமா ஈஸி ஆர் கஷ்டம் டெஃபினெட்லி இட்ஸ் கோயிங் பி வெரி ஈஸி ஓகே நமக்கு கான்செப்டெலாம் பார்த்தோம்னா இதுவும் சின்னது இதுவும் சின்னது ஹைலி அட்ராக்ஷன் பவர் ரெண்டுத்துக்கும் இருக்கும் இதை பிரேக் பண்ணுறது நியர்லி இம்பாசிபிள்ன்ற மாதிரி தெரியும் ஓகே பட் பிரச்சனை என்னென்னா அதோட சைஸ் தான் ஓகே இட் இஸ் ஸோ ஸ்மால் ஓகே இட் இஸ் ஸோ ஸ்மால் தேட் இந்த ஃப்ளோரினோட நியூக்ளியஸ் ஓகே அகெயின் மை காட் இந்த ஃப்ளோரினோட நியூக்ளியஸ் அண்ட் இந்த ஃப்ளோரினோட நியூக்ளியஸ் ஓகே இந்த ரெண்டு ஃப்ளோரினோட நியூக்ளியஸும் ரொம்ப கிட்டக்கிட்ட வந்துடுது ஓகே ஸோ கிட்ட தட் தே தெம்செல்வ் ஸ்டார்ட் ரிப்பல்லிங் ஈச் அதர் அட்ராக்ஷனோட ரிப்பல்ஷன் அதிகமாகுது அவ்வளோ ஸ்மாலாக இருக்குது இதெல்லாமே சிமிலர்லி எலக்ட்ரான்ஸு எலக்ட்ரான்ஸும் எலக்ட்ரான்ஸுமே ரிப்பல் ஆக ஆரம்பிச்சிடும் ஓகே ஸோ பிகாஸ் பீங் ஸோ ஸ்மாலர் இன் சைஸ் இதோட நியூக்ளியஸ் ரிப்பல்ஷனே இது ரெண்டும் ஃபீல் பண்ண ஆரம்பிக்குது ஓகே ஸோ அதனால தான் இதோட வந்து எனர்ஜியை பிரேக் இதோட பாண்டை பிரேக் பண்ணுறது நமக்கு ரொம்ப ஈஸி ஓகே பிகாஸ் ஆல்ரெடி ரிப்பல்ஷன் இருக்குது இதை குறித்து நம்ம இன்னும் கொஞ்சம் பிரேக் பண்ணிட்டோம்னா ஈஸியாக பிரேக் ஆகிடும் ஓகே தட்ஸ் வை ஃப்ளோரின் ஃப்ளோரின் பாண்ட் டிசோசியேஷன் எனர்ஜி இஸ் மச் லோவர் இதுவும் இதுக்கான அந்த ப்ராப்பர்ட்டிஸ்க்கெல்லாம் ஒரு ரீசன் தான் ஓகே நெக்ஸ்ட் வந்து ஆப்சன்ஸ் ஆஃப் டி ஆர்பிட்டல் நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன் ஃப்ளோரின்க்கு இருக்கிறதுல எத்தனை ஆர்பிட்டல் SNP ஆர்பிட்டல் தான் டி ஆர்பிட்டலே கிடையாது டி ஆர்பிட்டல் இருந்துச்சுன்னா மேபி உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக அந்த ப்ராப்பர்ட்டிஸை வந்து நம்ம சேஞ்சஸ் பார்க்க முடியும் டி ஆர்பிட்டல் இல்லாதனால இட்ஸ் ஷோயிங் சம் கைண்ட் ஆஃப் அனலோமஸ் பிஹேவியர் ஓகே புரிஞ்சா ஃபர்ஸ்ட் டைம் சக்ஸஸ்ஃபுல்லி அந்த வார்த்தையை கரெக்டாக சொல்லியிருக்கேன் ஓகே ஸோ அதுக்காக நீங்கள் கங்க்ராச்சுலேஷன் சொல்லணும் நோ இன்னும் ஒரு பாயிண்ட் பார்த்துடலாம் இது ரியாக்டிவிட்டி ஹைட்ரோஜன் போகிறதுக்கு முன்னாடி சி இப்போ நான் சொன்ன விஷயம் தான் ஆக்சுவலாக எப்போவுமே இந்த எஃப்இ மை காட் எப்போவுமே இந்த ஃப்ளோரின் ஆட்டம் இருக்குல்ல ஓகே இந்த ஃப்ளோரின் ஆட்டம் சொல்லக்கூடாது இப்போ மாலிக்யூல் இந்த ஃப்ளோரின் மாலிக்யூலுக்கான ரியாக்ஷன் வில் ஆல்வேஸ் பி எக்ஸோதெர்மிக் ஓகே ஸோ இட் வில் பி ஆல்வேஸ் எக்ஸோதெர்மிக் ரியாக்ஷன் வை ஏன் எக்ஸோதெர்மிக்காக இருக்குன்னா சி நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் ஃப்ளோரின் ஃப்ளோரின் பாண்டை வந்து பிரேக் பண்ணுறது இஸ் கோயிங் டு பி வெரி வெரி ஈஸி கரெக்டாக ஸோ என்ன ஆகுது ஈஸியாக இது உடஞ்சிரும் இந்த பாண்ட் பிரேக் ஆகிட்டு இட் வில் ஃபார்ம் டூ ஃப்ளோரின் ஃப்ரீ ராடிக்கல் எப்படி ஆக்சிஜன் ஃப்ரீ ராடிக்கல் ஃபார்ம் ஆச்சு அந்த மாதிரி ரெண்டு ஃப்ளோரின் ஃப்ரீ ராடிக்கல் ஃபார்ம் ஆகுது ஓகே இதுக்கெலாம் ஒரே ஒரு எலக்ட்ரான் கிடச்சா போதும் இட் வில் கெட் ஹைலி ஸ்டேபிள் ஓகே ஸோ என்ன பண்ணுது இது வந்து இதுக்கு வழியில் வர எந்த ஆட்டம் கூட வேணாலும் இது ஜாயின் பண்ண ரெடியாக இருக்குது ஓகே நோ பாரபட்சம் ஓகே இட் கேன் ஜாயின் வித் எனி ஆட்டம் லெட் இட் பி ஹைட்ரஜன் ஆக்சிஜன் ஃப்ளோரின் நியோன் எது நியோன் ஆப்வியஸ்லி எஸ் அது கிடையாது ஓகே ஸோ எதுக்கெலாம் வந்து வேக்கண்ட் ஆர்பிட்டல் இருக்கோ அதில் வந்து ஜாயின் ஆகிறதுக்கு இட் வில் பி வெரி ரெடி ஓகே ஸோ இப்படி சொன்னால் ஹைலி ரியாக்டிவாக இருக்க போகுது ஓகே ஹைலி ரியாக்டிவ் ரொம்ப ரொம்ப அன்ஸ்டேபிளாக இருக்கும் ரொம்ப ரொம்ப ரியாக்டிவாக இருக்கும்
ஓகே. ஸோ என்ன பண்ணுவோன்னா, இட் வில் ட்ரை டு ஜாயின் வித் எனி அதர் ஆட்டம் ஸோ ஈஸிலி. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ஹைட்ரோஜன் எடுத்துக்கோ, ஹைட்ரோஜன் கூட டக்குன்னு ஜாயின் ஆகிடும். ஓகே, ஒன்ஸ் இது ஃப்ரீ ராடிக்கல் ஃபார்ம் ஆச்சுன்னா அடுத்த செகண்டே ஹைட்ரோஜன் கூட வந்து ரியாக்ட் ஆகிடும். பிகாஸ் ஹைட்ரோஜனுக்கு ஒரு ஆட்டம் கிடச்சா ஸ்டேபிள், ஃப்ளோரினுக்கு ஒன்று கிடச்சா ஸ்டேபிள், ரெண்டும் வந்து என்ன ஆகிடுச்சு, ஈஸியாக ஷேர் பண்ணி டக்குன்னு பாண்ட் பண்ணிவிடுது. ஓகே, ஸோ பாண்ட் பண்ணிவிட்டால் இட் திஸ் கம்பவுண்ட். ஓகே, இந்த கம்பவுண்டில் ஃப்ளோரின் வில் பி ஹைலி ஸ்டேபிள். அமேரைட் வரும், ஃப்ளோரின் ஆர் ஹைட்ரோஜன் ரெண்டுமே வந்து இட் வில் பிகம் ஹைலி ஸ்டேபிள். இதோட ஆக்டேட் கம்ப்ளீட். ஓகே, ஒரு எலக்ட்ரான் தேவைப்பட்டுச்சு கிடச்சிச்சு, இட் வில் பிகம் ஹைலி ஸ்டேபிள். எப்போல்லாம் வந்து எக்ஸைட்டட் ஸ்டேட்லேருந்து ஸ்டேபிள் ஸ்டேட்டுக்கு மாறுது, என்ன சொன்னேன், எனர்ஜி ரிலீஸ் ஆகும்னு சொன்னேன்னா, அந்த எனர்ஜி தான் வந்து என்ன சொல்கிறேன்னா ஹை எனர்ஜின்னு சொல்கிறேன். ஓகே, ஸோ இவ்வளோ ஹை எனர்ஜி வர்றதுனால தான் என்ன ஆகுது, தீஸ் ஆர் ஷோயிங் எக்ஸோதெர்மிக் ரியாக்ஷன். ஓகே, ஸோ இது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு பாயிண்ட். ஓகே, நவ் நெக்ஸ்ட் வந்து நம்ம ரியாக்டிவிட்டி வித் ஹைட்ரோஜன் பார்ப்போம். இதுக்கப்புறம் கொஞ்சம் தியரிட்டிக்கலாக இருக்கும், டக் டக்குன்னு பார்த்துடலாம். சரியா, சி, அஃபினிட்டி வித் ஹைட்ரோஜன் டிக்ரீசஸ் ஃப்ரம் ஃப்ளோரின் டு அயோடின். வை, இதுக்கு நீங்களே எக்ஸ்ப்ளனேஷன் கொடுங்க. ஹைட்ரோஜன் கூட ரியாக்ஷன் வந்து ஃப்ளோரின் டு அயோடின் கம்மியாகும். எதனாலனா, சைஸ் தான் மெயின் பாயிண்டே, சைஸ் தான். ஃப்ளோரினோட சைஸ் இஸ் வெரி லெஸர், கரெக்டாக, ஆஸ் கம்பேர்ட் டு அயோடின். ஓகே, அயோடின் அவனோட எலக்ட்ரானை பிடிக்கிறதுக்கே அவனுக்கு தெம்பு இருக்காதான். இவன் எங்கிறது இன்னொரு எலக்ட்ரான் ஈஸியாக பிடிப்பான், புரியுதா இல்லையா? ஃப்ளோரின் இஸ் ரொம்ப சின்னது, ஹைட்ரோஜன் கூட ரொம்ப ஈஸியாக பாண்ட் ஆகிடுச்சு, அயோடின் இஸ் ரொம்ப பெருசு. ஓகே, இவனோட எலக்ட்ரானை கவர் பண்ணுறதுக்கே இவன் ரொம்ப கஷ்டப்படுவான். ஓகே, இவனோட எலக்ட்ரானை ஹோல்ட் பண்ணி வைக்கிறதுக்கே இவன் கஷ்டப்படுவான், பிகாஸ் அந்தளவுக்கு பெரிய சைஸ். ஓகே, ஸோ இவ்வளோ பெரிய சைஸாக இருக்கும்போது இது பக்கத்தில் ஒரு ஹைட்ரோஜன் வந்து அந்தளவுக்கு இவன் வந்து இன்ட்ரெஸ்டட் பண்ண இல்லை, எனக்கு அந்த ஹைட்ரோஜனும் வேணும் அப்படின்னு வேணால், நோ, என்னோட வேலை பண்ணுறதுக்கே எனக்கு டைம் இல்லை, உன்னோட வேலையை நான் பார்க்கணுமான்ட்டு, இட் வில் ஜஸ்ட் ஷோ லெஸ் ரியாக்டிவிட்டி, கரெக்டாக. ஸோ அதுதான் மெயின் ரீசன், அஃபினிட்டி வித் ஹைட்ரோஜன் டிக்ரீசஸ் ஃப்ரம் ஃப்ளோரின் டு அயோடின். ஓகே, ஃபர்ஸ்ட் பாயிண்ட் புரிஞ்சா. செகண்ட், அசிடிக் ஸ்ட்ரென்த். ஓகே, அசிடிக் ஸ்ட்ரென்த் வித் ஹைட்ரோஜன், அதாவது ஹைட்ரோஜன் ஃப்ளோரைட், ஓகே, HCl, HBr, HI, இதெல்லாம் எவ்வளோ அசிடிக்காக இருக்கும்னாக்கா, இது வந்து லீஸ்ட் அசிடிக்காக இருக்கும், இது வந்து மோஸ்ட் அசிடிக்காக இருக்கும். ஓகே, இதோட எக்ஸ்ப்ளனேஷனும் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள், வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு ஜஸ்ட் யோசிச்சு பாருங்கள், வை அசிடிக் கேரக்டர் டிக்ரீசஸ், ஓகே, ஐ மீன் இன்க்ரீசஸ் ஃப்ரம் ஃப்ளோரின் டு அயோடின் வென் இட் ரியாக்ட் வித் ஹைட்ரோஜன். ஓகே, என்ன காரணம்னா, சி, நல்லா யோசிங்க, HF இருக்குது, ஓகே, ஹைட்ரோஜன் ஃப்ளோரைடு இருக்குது, இப்போ ஹைட்ரோஜன் அயோடைடு இருக்குது. ஓகே, நவ் நல்லா கவனிங்க, ஆசிடிட்டி என்ன, ஆக்சுவலாக ஒரு பொருள் வந்து ஆசிடிக்னா எப்போ சொல்லுவோம், எவ்வளோ அமௌண்ட் ஆஃப் H+ ரிலீஸ் பண்ணுதோ அதை வச்சு தான் அது அசிடிக் சொல்லுவோம். அது ரொம்ப ரொம்ப அதிகமாக H+ ரிலீஸ் பண்ணிச்சுன்னா வி கால் இட் அஸ் ஹைலி அசிடிக், H+ ரிலீஸ் பண்ணனா வி கால் இட் அஸ் நியூட்ரல். ஓகே, டிபெண்ட்ஸ் ஆன் OH, OHம் அது வந்து பண்ணாமல் இருந்துச்சுன்னா ஒரு வேலை. ஓகே, ஜஸ்ட் கான்சன்ட்ரேட் ஆன் H+ நோ. ஸோ H+ ரொம்ப கம்மியாக ரிலீஸ் பண்ணிச்சுனாக்கா வித் இஸ் லெஸ் அசிடிக். ஓகே, ஸோ H+ இது ஒரு மெயின் கான்ஸ்டிட்யூவன்ட். ஓகே, இப்போ நல்லா இந்த ஃபுல் எலிமெண்ட்டில் நீங்களே சொல்லுங்கள், எதில் வந்து ஹைட்ரோஜன் ஈஸியாக எமிட் ஆகிடும், ஹைட்ரோஜனை எதுலேருந்து ஈஸியாக நீங்கள் ரிமூவ் பண்ண முடியும், இதுலேருந்து ரிமூவ் பண்ண முடியுமா இல்லை இதுலேருந்து பண்ண முடியுமா? ஆப்வியஸாக இதுலேருந்து தானே, கரெக்டாக தானே? ஏன்னா என்ன சொன்னேன், அயோடின் இஸ் ஹேவிங் ஹையர் அட்டாமிக் சைஸ், பெரிய அட்டாமிக் சைஸ் இருக்கனால H+ இது ஹைட்ரோஜன் அட்டாம் இதுலேருந்து பிடுங்கிறது ரொம்ப ஈஸி, அந்தளவுக்கு இவன் வந்து ரெசிஸ்ட் பண்ண மாட்டான், கரெக்டாக, ஏன்னா இவன் ரொம்ப பெருசாக இருக்கும், முடிஞ்ச வரைக்கும் என்ன பண்ணுவோம், தள்ளி விட தான் பார்ப்பான். ஓகே, ஸோ அதனால இதுலேருந்து நான் ஹைட்ரோஜனை ரிமூவ் பண்ணுறதே ரொம்ப ரொம்ப ஈஸி. ஸோ H+ அயோன்ஸை ரிமூவ் பண்ணுறது ரொம்ப ஈஸி இன் அயோடின். பட் அதே கேஸ் ஃப்ளோரினில் பார்த்தோம், ஜஸ்ட் ஒரு 5 செகண்ட் முன்னாடி பார்த்துருப்போம், ஃப்ளோரின்லேருந்து நம்ம ஹைட்ரோஜனை வந்து அவ்வளோ சீக்கிரத்தில் ரிமூவ் பண்ண முடியாது, பிகாஸ் ஆஃப் இட்ஸ் சைஸ் அண்ட் எஃபெக்டிவ் நியூக்ளியர் சார்ஜ். ஓகே, நியூக்ளியர் சார்ஜ் ரொம்ப அதிகமாக இருக்கிறனால இட் இட்ஸ் கோயிங் பி வெரி டிஃபிகல்ட் ஃபார் அஸ் டு ரிமூவ் த H+ அயோன். ஸோ அதனால தான் அசிடிக் ஸ்ட்ரென்த் டிக்ரீசஸ் ஃப்ரம் ஃப்ளோரின் டு அயோடின் வென் இட் ரியாக்ட் வித் ஹைட்ரோஜன். ஓகே, FH அண்ட் HF, HCl, HBr, HI, அது வந்து ஒரு இன்க்ரீஸிங் ஆர்டரில் இருக்க போகுது. ஓகே, ஸோ திஸ் இஸ் அபவுட் அசிடிக் ஸ்ட்ரென்த். ஓகே, நெக்ஸ்ட்டு பாண்ட் டிசோசியேஷன் எனர்ஜி. ஓகே, பாண்ட் டிசோசியேஷன் எனர்ஜி வந்து டிக்ரீஸ் ஃப்ரம் HF டு HI. ஆப்வியஸாக இதுக்கும் இப்போ தான் பார்த்தோம், பாண்ட் டிசோசியேஷன் எனர்ஜி என்னது, எவ்வளோ எனர்ஜி இஸ் ரெக்வயர் டு கிவ் ஃபார் பிரேக்கிங் அ பாண்ட் பிட்வீன் டூ ஆட்டம்ஸ். ஓகே, ஸோ இந்த பாண்டை உடைக்கிறது ஈஸியாக இல்லை இந்த பாண்டை உடைக்கிறது ஈஸியாக? டெஃபினெட்லி திஸ் பாண்ட், ரைட், HI பாண்டை உடைக்கிறது தான் ஈஸி நமக்கு, பிகாஸ்
பெரிய ஆட்டம் அதே தான், சைஸ் இஸ் வெரி பிக் ஃபார் அயோடின், கரெக்டாக. எஃபெக்டிவ் நியூக்ளியர் சார்ஜ் ரொம்ப கம்மியாக இருக்கும், ஸோ ஈஸிலி வி கேன் பை ப்ரொடியூசிங் லெஸ் எனர்ஜி வி கேன் பிரேக் த பாண்ட் பிட்வீன் ஹெச்ஐ. பட் ஹெச்எஃப்ல அந்த கேஸ் கிடையாது, ஹெச்எஃப்ல வந்து நிறைய எனர்ஜி கொடுக்கணும் நம்ம பாண்டை உடைக்கணும்னா. ஓகே, அதனால தான் பாண்ட் டிசோசியேஷன் எனர்ஜி டிக்ரீசஸ் ஃப்ரம் ஹெச்எஃப் டு ஹெச்ஐ. ஹெச்ஐயில் வந்து லெஸ் எனர்ஜி கொடுத்தா போதும், ஹெச்எஃப்ல வந்து மோர் எனர்ஜி கொடுக்கணும். ஓகே, அண்ட் இதுக்கு ரிலேட்டடாக ஆகிற லாஸ்ட் பாயிண்ட், ஸ்டெபிலிட்டி டிக்ரீசஸ் ஃப்ரம் ஹெச்எஃப் டு ஹெச்ஐ. ஸ்டெபிலிட்டி டிக்ரீசஸ் ஃப்ரம் ஹெச்எஃப் டு ஹெச்ஐ. வை, எது வந்து மோர் ஸ்டேபிளாக இருக்கும்? ஆல்ரெடி இப்போ சொன்னேன், இதுதான் மோர் ஸ்டேபிளாக இருக்கும், பிகாஸ் இதோட எல்லா ஆக்டேட்டும் ஃபில் ஆகிடுச்சு, பக்காவான பவர் இருக்குது, எல்லாமே கரெக்டாக இருக்குது, ஸோ இது வந்து மோர் ஸ்டேபிள். பட் இது வந்து ஸ்டேபிளாக இருக்காது. வை, அட்டாமிக் சைஸ் பெருசு. ஓகே, நெக்ஸ்ட் என்ன ப்ராப்பர்ட்டி, எலக்ட்ரோ நெகட்டிவிட்டியும் பார்க்கணும். எலக்ட்ரோ நெகட்டிவிட்டி வந்து ரொம்ப கம்மி, ஸோ ஈஸியாக வந்து ஈஸியாக இது வந்து மற்ற ஸ்டேட்டுக்கு வந்து ஈஸியாக மாறிடும், சரியா? ஸோ இது வந்து செகண்ட் ப்ராப்பர்ட்டி, ஐ மீன் தேர்ட் ப்ராப்பர்ட்டி. ஸோ இவ்வளோ தான் இருக்குது ஹைட்ரோஜனுக்கு ரியாக்டிவிட்டி. ஓகே, ரியாக்டிவிட்டி வித் ஹைட்ரோஜனில் இந்த ப்ராப்பர்ட்டிலாம் நம்ம வந்து பார்க்குறோம், சரியா? நெக்ஸ்ட் ரியாக்டிவிட்டி வித் ஹாலோஜன். ஓகே, ஸோ இது வந்து ஆல்ரெடி நம்ம இப்போ பார்க்குறதே வந்து ஹாலோஜன்ஸ் தான், கரெக்டாக. இந்த ஹாலோஜனுமே இது கூட இருக்க இன்னொரு ஹாலோஜன் கூட ஈஸியாக சேர்ந்துடும். ஃபார் எக்ஸாம்பிள், குளோரின் ப்ரோமின், குளோரின் குளோரின், குளோரின் அயோடின், ப்ரோமின் அயோடின், அப்புறம் வேறு என்ன இருக்குது, அயோடின் ஃப்ளோரின். ஓகே, ஸோ இந்த மாதிரி இதுவே ஹாலோஜன் தான், இதுவே இதுங்களுக்கூடயே ரியாக்ட் பண்ணிக்கிறதுக்கான பவரும் இதுங்களுக்கு இருக்குது. ஓகே, ஸோ இன்டர் ஹாலோஜன் கம்போனன்ட்ஸ் ஈஸியாக ஃபார்ம் ஆகிடும். ஓகே, ஸோ அதோட ஃபார்மில் ஜென்ரல் ஃபார்மில் என்னன்னாக்கா, எக்ஸ் எக்ஸ் டேஷாக ஃபார்ம் ஆகலாம், இல்லை எக்ஸ் எக்ஸ் டேஷ் த்ரீயாக ஃபார்ம் ஆகலாம், இல்லை எக்ஸ் எக்ஸ் டேஷ் ஃபைவாக ஃபார்ம் ஆகலாம், இல்லை எக்ஸ் எக்ஸ் டேஷ் செவனாக ஃபார்ம் ஆகலாம். இந்த ஃபார்ம்லலாம் வந்து இது இருக்கும். ஓகே, நான் வாட் இஸ் இஸ் எக்ஸ்னாக்கா, எக்ஸ் இஸ் லார்ஜர் சைஸ் ஹாலோஜன் அண்ட் லோ எலக்ட்ரோ நெகட்டிவ். ஓகே, லார்ஜ் சைஸ் ஹாலோஜனாக இருக்கணும், லோ எலக்ட்ரோ நெகட்டிவாக இருக்கணும். அப்போ என்னது, அயோடினாக இருக்கலாம், ஓகே, ப்ரோமினாக இருக்கலாம், இல்லை குளோரினாக இருக்கலாம், பட் எஃப்ஆ மட்டும் இருக்க முடியாது, பிகாஸ் லீஸ்ட் சைஸ் அண்ட் ஹை எலக்ட்ரோ நெகட்டிவிட்டி, இதுக்கு அப்படியே ஆப்போசிட்டாக இருக்குது, சரியா? ஸோ இந்த இடத்துல என்னென்னலாம் வரோன்னா, குளோரின் ப்ரோமின் அயோடின்லாம் பாசிபிள். எக்ஸ் டேஷ் என்னென்னா, ஸ்மால் சைஸ் ஹாலோஜன் அண்ட் ஹை எலக்ட்ரோ நெகட்டிவிட்டி. இது கம்பேர் பண்ணுறப்போ அது வந்து ஸ்மால் சைஸாக இருக்கணும், அதோட எலக்ட்ரோ நெகட்டிவிட்டி அதிகமாக இருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள், ஃப்ளோரின் குளோரின் அப்புறம் ப்ரோமின் அயோடின் வரலாமா அந்த இடத்துல, டிபெண்ட்ஸ் ஆன் த கண்டிஷன், சரியா? அது கூட இருக்க எலிமெண்ட் என்னன்னு பார்த்து அதை பொறுத்து நம்ம டிசைட் பண்ணணும், சரியா? ஸோ இதுதான் வந்து முக்கியமான பாயிண்ட்டு, ரியாக்ஷன் வித் ஹாலோஜன். ஓகே, ஸோ இப்போ வந்து அடுத்து வந்து முக்கியமான பாயிண்ட் பார்ப்போம், ஆக்சிஜன். ஆக்சிஜன் கூட எப்படி ரியாக்ட் பண்ண போகுதுன்னு பார்ப்போம். சரி, ரொம்ப தியரிக்கலாம் இருக்கும், ரொம்ப ஈஸி தான். மெனி ஆக்சைட்ஸ் ஆர் ஃபார்ம் பட் மோஸ்ட் ஆர் அன்ஸ்டேபிள். நான் என்ன சொல்லியிருக்கேன், நிறைய ஆக்சைட்ஸ் ஃபார்ம் பண்ண முடியும் இந்த ஹாலோஜன் குரூப்னால, நிறைய ஆக்சைட் ஃபார்ம் பண்ண முடியும். ஓகே, பட் தே வில் பி அன்ஸ்டேபிள், மோஸ்ட் ஆஃப் தம் வில் பி அன்ஸ்டேபிள். ஏன் அன்ஸ்டேபிளாக இருக்குன்னா, அதோட ஆக்சிடேஷன் நம்பர் அண்ட் அதோட எலக்ட்ரோ நெகட்டிவிட்டி தான் அதுக்கு காரணம், சரியா? ஃப்ளோரின் ஃபார்ம்ஸ் ஜென்ரலி ரெண்டு விஷயம், ரெண்டு ஆக்சைட் ஃபார்ம் பண்ணும், ஒன்று ஓஎஃப் டூ, இன்னொன்று ஓ டூ எஃப் டூ, சரியா? சிம்பிள் ஆக்சைடு, ஒன்று வந்து பெராக்சைடு ஃபார்மில் இருக்கும். ஓகே, ஒரே ஒரு ஆக்சிஜன் தான், வி கால் இட் அஸ் சிம்பிள் ஆக்சைடு. ரெண்டு ஆக்சிஜன் கூட இருந்துச்சா, வி கால் இட் அஸ் பெராக்சைடு. எப்படி வரைவோம், ஃப்ளோரின் ஆக்சிஜன், ஆக்சிஜன் ஃப்ளோரின், ஸோ இந்த ஃபார்மில் இருந்தால் பெராக்சைடுன்னு சொல்லுவோம், சரியா? நோ, ஓஎஃப் டூ வந்து ஸ்டேபிள். ஓகே, எது வரைக்கும்னாக்கா 298 கெல்வின் வரைக்கும் தான் இந்த கம்போனன்ட் வந்து ஸ்டேபிள். இதை தாண்டி கொடுத்துட்டோம்னா அவ்வளோதான், இது இருக்கா ஸ்டேபிளாக இருக்கா, இது பறந்துடும். ஓகே, செகண்ட் திங், செகண்டு ஓ டூ எஃப் டூ. ஓகே, ஓ டூ எஃப் டூ வந்து ஒரு ஸ்ட்ராங் ஃப்ளோரினைட்டிங் ஏஜென்ட்னு சொல்லுவோம். ஓகே, மேபி இது ஒரு புது வார்த்தையாக இருக்கும் உங்களுக்கு. ஓகே சார், ஃப்ளோரினைட்டிங் ஏஜென்ட். ஓகே, ஆக்சிடைசிங் ஏஜென்ட் என்னன்னு தெரியுமா உங்களுக்கு? தெரியும்ல, அது கூட இதை கம்பேர் பண்ணி படித்தா ஈஸியாக புரிஞ்சிடும், சரியா? ஆக்சிடைசிங் ஏஜென்ட்லாம் என்னென்னா, விச் எவர் பி த ஏஜென்ட், ஓகே, அது வந்து ஒருவேளை எலக்ட்ரான் அக்செப்ட் பண்ணிச்சா வி கால் இட் அ ஆக்சிடைசிங் ஏஜென்ட். இல்லாட்டி வி கேன் சே, இஃப் இட் இஸ் டொனேட்டிங் ஆக்சிஜன் வி கால் இட் அஸ் ஆக்சிடைசிங் ஏஜென்ட். அமெரைட் வரும், ஆக்சிடைசிங் ஏஜென்ட் அக்செப்ட் எலக்ட்ரான் ஆர் டொனேட் ஆக்சிஜன். ஓகே, அதே மாதிரி தான் ஃப்ளோரினேட்டிங் ஏஜென்ட்டும் அக்செப்ட் எலக்ட்ரான், பட் தே இன்ஸ்டெட் ஆஃப் ஆக்சிஜன் டொனேட் ஃப்ளோரின். தட்ஸ் த டிஃப்ரென்ஸ், சரியா? ஸோ ஆக்சிஜன் டொனேட் பண்ணுறதுக்கு பதிலாக இஃப் தே டொனேட் ஃப்ளோரின், தே ஆர் நோன் அஸ் ஃப்ளோரினேட்டிங் எலிமெண்ட். ஓகே, ஸோ நம்மளோட ஆக்சிஜன் கூட ஃப்ளோர் எஃப் ஓஎஃப் டூ பாசிபிள் அண்ட் ஓ டூ எஃப் டூ பாசிபிள். நம்ம இதுதான் வந்து ஃப்ளோரின் வந்து ஆக்சைடில் ஃபார்ம் ஆகிற ரெண்டே ரெண்டு பார்ட். ஓகே, அதுக்கப்புறம் இந்த ஓ டூ எஃப் டூ இருக்குல்ல, இதை வந்து எதில் யூஸ் பண்ணுவாங்கன்னா, நியூக்ளியர் ரியாக்டரில் யூஸ் பண்ணுவாங்க. ஓகே, ஓ டூ எஃப் டூ இஸ் யூஸ்ட் டு ஆக்சைடைஸ் ப்ளூட்டோனியம் இன் டு பி டுவெல் எஃப் சிக்ஸ் ஃபார்ம் அண்ட் ரிமூவ் தம்.
ஆக்சுவலாக என்ன கதைனா, நியூக்ளியர் ரியாக்டரில் ப்ளூட்டோனியம் வந்து ரொம்ப ஹை லெவலில் ஃபார்ம் ஆகும். ஓகே, பட் இந்த ப்ளூட்டோனியம் வந்து இட்ஸ் நாட் அட் ஆல் ரெக்வயர்ட். ஓகே, இதனால் எந்த யூஸுமே கிடையாது நம்ம பவர் ஜென்ரேஷனில். அப்போ என்ன பண்ணணும், இந்த ப்ளூட்டோனியமை ரிமூவ் பண்ணணும். ஓகே, ரிமூவ் பண்ணணும்னா இந்த ப்ளூட்டோனியம்க்கு என்ன பண்ணுறோம், நம்ம ஒரு ஃப்ளோரினை கொடுத்து, ஓகே ஃப்ளோரினை கொடுத்து வி ஜஸ்ட் ரிமூவ் இட் ஈஸிலி, கரெக்டாக. ஸோ ஃப்ளோரினேட்டிங் எங்கே யூஸ் ஆகும்னா, நியூக்ளியர் ரியாக்டரில் யூஸ் ஆகும்னு நீங்கள் சொல்லணும். ஓகே, ஸோ அந்த ப்ளூட்டோனியம் ரிமூவ் பண்ணுறோம்னா எந்த ஃபார்மில் மாறும், P12F6 ஃபார்மில் மாறிடும். ஸோ வி கேன் ரிமூவ் தட் ஈஸிலி. ஓகே, ஸோ நெக்ஸ்ட், இந்த ஆக்சைடில் எது வந்து ஸ்டேபிளாக இருக்கும்னு பார்த்தாக்கா, ஆக்சைடு ரியாக்ஷன் ஆக ஆக எது வந்து மோர் ஸ்டேபிளாக இருக்கும்னா, நம்ம அயோடின் தான் ரொம்ப ஸ்டேபிளாக இருக்கும், ப்ரோமின் ரொம்ப லீஸ் ஸ்டேபிளாக இருக்கும். ஃப்ளோரின் வந்து இப்போ தான் பார்த்தோம் அந்தளவுக்கு ஸ்டேபிளாக இருக்கா, ரெண்டே ரெண்டு ஸ்டேபிள் எலிமெண்ட் இருக்குது, அதுவும் நான் லிஸ்ட் அவுட் பண்ணிட்டேன். ஓகே, ஸோ லீஸ் ஸ்டேபிள் இன் ஆக்சைடு ஃபார்ம் எதுன்னு பார்த்தா நம்ம ஃப்ளோரின். ஓகே, இருக்கிறதே ரெண்டே ரெண்டு காம்பவுண்ட் தான் ஃபார்ம் ஆகுது. ஓகே, அதை தவிர்த்து ஒரு ஆர்டரில் போத்தோம்னாக்கா அயோடின் வந்து ஓரளவுக்கு ஸ்டேபிளாக இருக்கும், பிகாஸ் அதோட சைஸ் வந்து ரொம்ப பெருசாக இருக்கனால அது வந்து ஈஸியாக ஸ்டேபிளாக இருக்கும், ஆக்சிடைஸ் ஆனால் கூட. ஓகே, ஆனால் குளோரின் அண்ட் ப்ரோமின் வந்து இட் வில் பி ரெடியூசிங். சரியா, ஸோ ஸ்டெபிலிட்டி ஆஃப் ஆக்சைடு டிக்ரீசஸ் ஃப்ரம் அயோடின் டு ப்ரோமின். ஓகே, இது வந்து முக்கியமான பாயிண்ட் ஃபார் ஆக்சிஜன், கொஞ்சம் தியரட்டிக்கலாக இருந்திருக்கும், பட் இதெல்லாமே வந்து உங்களோட போர்டு எக்ஸாமில் வந்து நீங்கள் எழுதுகிற மாதிரி இருக்கும். சரியா, நம்ம இப்போ இந்த 10 மினிட்ஸ் வீடியோவில் பார்த்ததை வந்து நீங்கள் வந்து போர்டு எக்ஸாமில் ஒரு 5 மார்க் க்வெஷ்சனில் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணி எழுதுகிற மாதிரி இருக்கும். சரியா, ஸோ ப்ரிப்பேர் லைக் தட். NCERT இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். சரியா, நான் உங்களுக்கு கான்செப்ட் சொல்லி கொடுத்துட்ருக்கேன், NCERTயை ரீட் பண்ணி க்வெஷ்சன் எப்படி அப்ரோச் பண்ணணுன்றதெல்லாம் நீங்கள் தான் பார்த்துக்கணும். சரியா, ஸோ மீதி இருக்க ஆக்சைடுன்னு நான் உங்களுக்கு லிஸ்ட் அவுட் பண்ணிட்டேன். ஓகே, யூ கேன் ரைட் டவுன் இட். ஓகே, குளோரினோட என்னென்ன ஆக்சைட்லாம் மோஸ்ட் காமனாக இருக்கும், ஓகே அதெல்லாம் வச்சுட்டேன். மேபி இது உங்களுக்கு கேட்டால் கேட்கலாம், ஸோ அதனால் ஐ ஜஸ்ட் லிஸ்டட் தம். ஓகே, ஸோ ஒரு வாட்டி இதை காப்பி பண்ணிக்கோங்க, இதில் பேசுகிறதுக்குலாம் ஒன்றும் இல்லை. ஒரே ஒரு சின்ன பாயிண்ட், இது வந்து பவர்ஃபுல் ஆக்சிடைசிங் ஏஜென்ட்டாக இருக்கும், அண்ட் இது வந்து ப்ளீச்சிங்க்கு யூஸ் பண்ணுவோம். ஏன் இந்த ப்ளீச்சிங்க்கு யூஸ் பண்ணுவோம்னாக்கா, CLO2 இருக்குது. ஓகே, CLO2 என்ன பண்ணுன்னா கொஞ்சம் அன்ஸ்டேபிளாக இருக்கும். ஏன் அன்ஸ்டேபிளாக இருக்கும்னா, இது ஆக்சிடேஷன் ஸ்டேட் +4. ஓகே, நான் ஆக்சிடேஷன் ஸ்டேட் சொல்லி கொடுக்கும்போது சொன்னால் +4 ஆக்சிடேஷன் ஸ்டேட்டில் வந்து இந்த எலிமெண்ட் வந்து ஸ்டேபிளாக இருக்காது. ஓகே, என்ன பண்ணுவோம், முடிஞ்ச வரைக்கும் இதுலேருந்து வெளியே வர ட்ரை பண்ணுவோம். அப்போ என்ன பண்ணுவோம், ஒரு ஆக்சிஜனை ரிமூவ் பண்ணிவிடும். ஒன் ஆக்சிஜன் ஃப்ரீ ஆர்டிகல் வந்துச்சு, அது என்ன சொல்லுவோம், நேசன்ட் ஆக்சிஜன் சொல்லுவோமா. ஸோ அது என்னது, இட்ஸ் லைக் அ க்ளீனிங் ஏஜென்ட். ஸோ அதனால தான் வந்து ப்ளீச்சிங்கை வந்து யூஸ் பண்ணுறோம் இந்த எலிமெண்ட்டை. அதே மாதிரி தான் இது வந்து பவர்ஃபுல் ஆக்சிடைசிங் ஏஜென்ட். வாய், பிகாஸ் ஆக்சிடேஷன் ஸ்டேட்டை பாருங்கள், +6. ஓகே, +6 ஆக்சிடேஷன் ஸ்டேட்டில் இது ஸ்டேபிளாக இருக்காது. ஸோ ஈஸியாக வந்து என்னாகும், இதை வந்து நம்ம ஆக்சிடைசிங் ஏஜென்ட்டை யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, அப்புறம் இன்னைக்கு கிளாஸோட லாஸ்ட் பாயிண்ட் வந்து ரியாக்ஷன் வித் மெட்டல். மெட்டல் கூட எப்படி ரியாக்ட் பண்ணுன்னா, தி ஃபார்ம் மெட்டல் ஹேலைட். ஓகே, மெட்டல் +ஹேலைட் ஃபார்ம் ஆச்சுன்னா ரியாக்ஷன் முடிஞ்சு என்ன கிடைக்கும், மெட்டல் ஹேலைட் கிடைக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், மெக்னீஷியம் +ப்ரோமின் கிடச்சுன்னா மெக்னீஷியம் ப்ரோமைட் கிடைக்கும். ஓகே, ஸோ இதில் வந்து அயோனிக் கேரக்டர் எப்படி இருக்கும்னாக்கா, அயோனிக் கேரக்டர் டிக்ரீசஸ் ஃப்ரம் ஃப்ளோரின் டு அயோடின். ஓகே, மெட்டாலிக் ஃப்ளோரின் டு மெட்டாலிக் அயோனிக் வரைக்கும் என்னாகும்னா, அயோனிக் கேரக்டர் வந்து டிக்ரீஸ் ஆகிக்கிட்டே இருக்கும். வாய், பிகாஸ் நல்ல யோசிங்க, இப்போ நம்ம பார்த்த எல்லா பாயிண்ட்லேயுமே இதோட ஆன்சர் இருக்குது. சரியா, ஐ எம் கிவிங் இட் ஆஸ் அ ஹோம்ஒர்க். இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து எதுக்கு நான் வந்து ரிப்போர்ட்ருக்கேன்றதை நீங்களே வந்து ஒர்க் அவுட் பண்ணிவிட்டு எனக்கு வந்து நோட்டில் எழுதி வச்சுக்கோங்க. ஓகே, இஃப் பாசிபிள் யூ கேன் சே தட் இன் த கமெண்ட் பாக்ஸ். ஓகே, ஆக்சிடேஷன் ஆஃப் மெட்டல் இன்க்ரீசஸ் கோவலன்ட் நேச்சர். ஓகே, நான் உங்களுக்கு இன்டெரக்டாக ஆன்சர் நானே சொல்லிட்டேன், சொல்லக்கூடாதுன்னு நினச்சிட்டு இருந்தேன். ஓகே, ஸோ ஜஸ்ட் ஃபர்கட் அபவுட் திஸ், நான் உங்களுக்கு இது சொல்ல, நீங்களே வந்து இதை வந்து ஒரு க்வெஸ்சன் ஹோம்ஒர்க்காக வச்சுக்கோங்க. அயோனிக் கேரக்டர் டிக்ரீசஸ் ஃப்ரம் ஃப்ளோரின் டு அயோடின் வாய். ஓகே, இவ்வளோ நாள் இந்த லெசன் நியர்லி நம்ம முடிக்க போகிறோம். சரியா, யூ ஷுட் பி ஏபிள் டு ஆன்சரிங் திஸ் க்வெஸ்சன். ரொம்ப சிம்பிள் க்வெஸ்சனாக, ரொம்ப டஃப்லாம் கிடையாது. ஓகே, ஸோ வித் திஸ் ஐ திங்க் கெமிக்கல் ப்ராப்பர்ட்டி முடிஞ்சுன்னு நினைக்கிறேன். ஐ நீட் டு ரெஃபர் த புக் அகெயின். ஓகே, வேறு ஏதாச்சும் இருக்கா நான் பார்க்குறேன். ஒரு ஆள் இருந்துச்சுன்னா வில் ஜஸ்ட் கண்டினியூ வித் த ரிமைனிங் திங். ஓகே, தேங்க்யூ ஸோ மச்.